பெண்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஹாஸ்டல்னால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, கிராம்ப்டாக இருக்கும். ஆனால் பேயிங் கெஸ்ட்னால் ஒரு ரூமில் நம்மளுக்கு ஒருத்தரை தான் தங்க வைப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பேயிங் கெஸ்ட்ன்ற கான்செப்டே அப்படி தான். இப்போ ஆதம்பாக்கம் சம்பவமே அந்த பேயிங் கெஸ்ட்ன்ற கான்செப்ட்லாம். ஒரு 8 அப்பார்ட்மெண்ட்டில் 2 அப்பார்ட்மெண்ட் மட்டும் அவங்க எடுத்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த ஃப்ளாட் ஓனர்ஸ் அந்த தெருவில் இருக்கவங்களாம் அதை அப்ஜெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்றது தெரியல. இப்போ உள்ள பெண்கள் வந்துட்டு லைக் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 10 மணிக்குள்ளே ஹாஸ்டல்ஸ்க்கு வரணும்னு நாங்கள் வந்து சொன்னோன்னா அவங்களுக்கு அது பிடிக்கலை, அவங்க வந்து வேறு ஹாஸ்டலை தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அதுதான் இந்த பேயிங் கெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்தது. கூகுளில் வர ரிவ்யூஸை மட்டுமே நம்பி எந்த ஒரு பெண்களும் போனாங்கன்னா அங்கே பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக ஆயிரும். சில நல்ல நல்ல ஹாஸ்டலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்க ஹாஸ்டல் வந்து நல்லா செயல்பட்டு இருக்கும். கேட்ஜெட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பொண்ணு எப்போ எத்தனை முறை இன் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதையும் செக் பண்ண முடியும். பட் ஆதம்பாக்கம் சம்பவம் அதையெல்லாம் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஹாஸ்டல் வந்து இன்வேலிட் லைசன்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்களோ 2 வருஷம் வந்துட்டு இம்ப்ரெசன்மெண்ட், 50,000 ஃபைன், இதுதான் அந்த ரூல். சமீபத்தில் சென்னை ஆதம்பாக்கத்தில் பெண்கள் விடுதியில் வந்துட்டு மறைமுகமாக சில கேமராக்கள் பொருத்தப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு விடுதியினுடைய உரிமையாளராக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஆதம்பாக்கத்தில் இப்போ நடந்த விஷயம் இட் இஸ் அ வெரி டிஸ்கஸ்டிங் திங், வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இப்போ இதனால் என்ன ஆகும்னா, ஒரு சில ஹாஸ்டல் தவறு பண்ணதுனால ஒட்டுமொத்த ஹாஸ்டல் மேலேயும் நம்பிக்கைன்றது போயிடும். இப்போ சென்னையில் தங்கியிருக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்லேருந்தோ வருவாங்க, ஊர்லேருந்து வருவாங்க, பேரண்ட்ஸ்க்கே வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். சென்னைக்கு அனுப்பணுமா அப்படின்ற ஒரு தர்ம சங்கடம், மிகப்பெரிய பயம் வந்துடும். இது ஒரு சில ஆளுங்க இவங்க மேலே வந்து நல்ல விதமான நடவடிக்கை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒத்துழைச்சி பண்ணணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சில கடுமையான விதிமுறைகள் போடப்பட்டிருக்கு விடுதிகளுக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேயிங் கெஸ்ட்டாக தான் தங்கியிருக்கோம், எங்களுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பேயிங் கெஸ்ட்டுக்கும் இந்த விடுதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பேயிங் கெஸ்ட் உருவாகினதுக்கான காரணம், பெண்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா ஹாஸ்டல்னால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, கிராம்ப்டாக இருக்கும். ஆனால் பேயிங் கெஸ்ட்னால் ஒரு ரூமில் நம்மளுக்கு ஒருத்தரை தான் தங்க வைப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பேயிங் கெஸ்ட்ன்ற கான்செப்டே அப்படி தான், யாருமே இல்லாமல் அப்படி ஒரு அவங்க வந்து பேயிங் கெஸ்ட்ன்ற நேமில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆதம்பாக்கம் சம்பவமே அந்த பேயிங் கெஸ்ட்ன்ற கான்செப்ட்லாம். ஒரு 8 அப்பார்ட்மெண்ட்டில் 2 அப்பார்ட்மெண்ட் மட்டும் அவங்க எடுத்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆகுது, எப்படி அந்த ஃப்ளாட் ஓனர்ஸ் அந்த தெருவில் இருக்கவங்களாம் அதை அப்ஜெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்றது தெரியல. மொத்தத்தில் பப்ளிக்கும் அவேர்னஸ் ஆகி பக்கத்தில் நடக்கிறத வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து சரியான முறையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு உதவணும், கேர்ள்ஸும் உதவணும், ஹாஸ்டல் நடத்துகிறவங்களும் தன்னோட பொறுப்பை உணர்ந்து நல்லபடியாக நடத்தணும். பெரும்பாலான மக்கள் வந்து விடுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்டர்நெட் மூலியமாக தேர்வு செய்கிறாங்க, இது வந்து ஒரு சரியான விதமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு? கூகுளில் வர ஃபேக் ரிவ்யூஸ், கூகுளில் வர ரிவ்யூஸை மட்டுமே நம்பி எந்த ஒரு பெண்களும் போனாங்கன்னா அங்கே பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக ஆயிரும். ஏன்னா கூகுளில் வந்து இப்போ எப்படி ரிவ்யூஸ் வந்து போடுறாங்கன்னா, இதுக்காகவே மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க, எஸ்இஓ டீம் இருக்காங்க, அவங்களே வந்து ஒரு நல்ல ரிவ்யூவை கொடுத்துருக்காங்க. சில நல்ல நல்ல ஹாஸ்டலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்க ஹாஸ்டல் வந்து நல்லா செயல்பட்டு இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரைஸ்டாக இருப்பாங்க, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். கண்டிஷன்ஸ் இருக்க எல்லா ஹாஸ்டல்ஸ்க்கும் இப்போ வந்து பேட் ரிவ்யூஸ் கொடுத்துட்றாங்க, கண்டிஷன் இல்லாத ஹாஸ்டல்லாம் 5 ஸ்டாரில் இருக்காங்க. ஆக்சுவலி கலெக்டர் இப்போ கொடுத்துருக்க எந்த ரூலுமே வந்து புதுசாக உள்ள ரூல் கிடையாது, எல்லாம் ஏற்கனவே ஆக்டில் இருக்கிற ரூல் தான். மேலும் மேலும் கலெக்டர் வந்து வருவுறுத்துறாரு. அது வந்து அந்த ஆக்டில் இருக்கிறதே எந்த ஒரு ஹாஸ்டல் வந்து இன்வேலிட் லைசன்ஸ் இல்லாமல் நடத்துகிறாங்களோ 2 வருஷம் வந்துட்டு இம்ப்ரெசன்மெண்ட், 50,000 ஃபைன், இதுதான் அந்த ரூல். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஏற்கனவே கலெக்டர் வந்து நேற்று உள்ள நியூஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதிமுறைகளில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், கலெக்டர்கிட்டேருந்து வாங்குகிற சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கணும், இதுதான் கலெக்டர்கிட்டேருந்து கொடுக்குற ஃபைனல் சர்டிஃபிகேட். நேற்று திரு சண்முகசுந்தரம் கலெக்டர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, 31ஆம் தேதிக்குள்ளே அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு எந்தெந்த ஹாஸ்டல் இப்போ ரெகுலரைஸில் வருது அப்படின்றத வந்து போட்டுடுவேன் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதையெல்லாம் வந்து ரெகுலரைஸ்க்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த 31st அன்னைக்கு வெப்சைட்டில் வந்து போட்டுடுவாங்க. ஸோ அது மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம், இவங்க 2 படுக்கையறை 3 படுக்கையறை வசதிகள் கொண்ட ஒரு வீட்டை
விடுதியா யார் வேணா மாத்திக்கலாமா? சட்டம் சொல்வது என்ன என்றால் அப்படி இருக்கிற இடத்துல வந்து பண்ணக்கூடாது. 2014 இதுக்காக வந்து ஒரு சட்டம் இருக்குது, ஆக்ட் இருக்குது. அது வந்து தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் ரெகுலேஷன் ஆக்ட் 2014. இதில் அவங்க வரைமுறைப்படுத்தியிருக்கிறது வந்துட்டு ஒரு தனி பில்டிங்கில் தான் வந்துட்டு அவங்க வந்து நடத்தணும். இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ட்ரி இருக்கணும், எக்ஸிட் இருக்கணும், ரெண்டு இடத்துலையும் கேமரா இருக்கணும், 50 நம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு வார்டன் இருக்கணும், 24 hours ஒரு செக்யூரிட்டி இருக்கணும், 24 hours ஒரு இன்னோஸ் கேர் டேக்கர் இருக்கணும். இதுதான் வந்து சட்டம் சொல்கிற விஷயம். இது போக அதில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஒரு ஹாஸ்டல் வந்துட்டு ஒரு லைசன்ஸ்க்கு வந்துட்டு விதிமுறைப்படுத்தணுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபயர் லைசன்ஸ், சானிடேஷன் லைசன்ஸ் தட் ஹாஸ் டு கெட் ஃப்ரம் த கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட். தே ஹாவ் டு கோ ஃபார் அ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட். ஒரு 4 certificate ஃபுட் லைசன்ஸ், அது வந்து FSSAI அங்கேருந்து வந்து வாங்கணும். இதெல்லாம் இந்த தரச்சான்றிதழ் அத்தனையும் பெற்று அவங்க வந்து கடைசியாக கலெக்டர்கிட்ட விண்ணப்பித்து சென்னை கலெக்டர்லேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் அவங்களால ஹாஸ்டல் வந்து நடத்த முடியும். அதுதான் ஒரு ரெகுலரைஸ்ட் ஹாஸ்டல். அதை மாதிரி இருக்கிற ஹாஸ்டலில் வந்து பெண்கள் வந்து தேர்ந்தெடுத்து போகணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, பொண்ணுங்க எல்லாரும் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்றதுனால இப்போ உள்ள பெண்கள் வந்துட்டு லைக் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 10 மணிக்குள்ளே ஹாஸ்டல்ஸ்க்கு வரணும்னு நாங்கள் வந்து சொன்னோன்னா அவங்களுக்கு அது பிடிக்கலை, அவங்க வந்து வேறு ஹாஸ்டலில் தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அதுதான் இந்த பேயிங் கெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த வைஃபை, வாஷிங் மிஷின் இதை மாதிரியான விஷயங்களை அவங்க ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. இது மூலயமா அவங்க அதை மயங்கி போய் ஏமாந்துடுறாங்க. இப்படி நடந்தது தான் இந்த ஆதம்பாக்கத்தில் நடந்த சம்பவம். இருக்கும், அது வந்து தவிர்க்க முடியாது. அது ஒவ்வொரு ஓனர் நடத்துகிற விஷயம். இது அவங்களால, அவங்களுக்கு எப்போவுமே ரைட்ஸ் இருக்கே, அவங்க அந்த ஹாஸ்டலில் தான் தங்கணும் அப்படின்ற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு ஹாஸ்டல் அவங்களுக்கு பிடிக்கலை, சரியில்லை அப்படின்னா போகும்போது தெரியும். எந்த மூமெண்ட் வேணாலும் அவங்க ஹாஸ்டலில் விட்டு அவங்க வெளியேறி நல்ல ஹாஸ்டலில் தேர்ந்தெடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஹாஸ்டலில் ஒரு ஓனர் அதை நேரடி கண் பார்வையில் இருக்கா, நல்ல விதமாக நடத்துகிறாங்களா, வார்டன் இருக்காங்களா, செக்யூரிட்டி இருக்காங்களா, நேம் போர்டு இருக்கா, இதுதான் அவங்க பார்த்து ஃபஸ்ட்டு போக வேண்டிய விஷயம். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுடைய சாப்பாடு, மிச்ச கண்டிஷன் அதெல்லாம் தெரியும். சரியில்லைன்னா வெளியே வந்துட வேண்டியது. பொதுவாகவே விடுதிகளில் சில விதிமுறைகள் போடப்படும். இந்த மாதிரி விதிமுறைகள் போடப்படுறதை ஏற்றுக்கிறாங்களா, இல்லை அது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா? நம்ம எப்படி பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்கணும். ஒரு பொண்ணு வந்து இங்கேருந்து வெளியே ஒரு இடத்துல போகச்சில பொண்ணு வந்து கேட்கணும், இவங்க ஏன் போகிறாங்க அப்படின்றத அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு தகப்பன், ஒரு அம்மா இருக்கவங்க வந்து கேட்கலாம், ஏன் போகிறாங்க அப்படின்ற கேள்வியை கேட்கணும். அதை யாருமே வந்து பண்ணுறது இல்லையான்றது தெரியல, அதனால் நடக்குதான்னு தெரியல. இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட கருத்துக்கள் எதுவும் இல்லை. இது பொண்ணுங்க அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க தேர்ந்தெடுத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ ஜென்ரலாக இப்போ எங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னா நாங்கள் சொல்கிறது, நீங்கள் வரச்சில ஒரு அப்ளிகேஷன் வந்து கலெக்ட் பண்ணணும், ஃபோட்டோ வந்து வாங்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கணும், ஐடென்டி ப்ரூஃப் வாங்கணும், அவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கணும், ஆஃபீஸோட ஐடென்டி கார்டு வாங்கணும். பிகாஸ் ஸோ தட் யூ நோ லைக் வி நோ அந்த கேர்ள் வந்து நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்களா, டே ஷிஃப்ட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு எப்படி கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, யார் வந்து ட்ராப் பண்ணுறாங்க, எப்போ உள்ள என்ட்ரி, எப்போ அவுட் சைடு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அட்வான்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஐ மீன் கேட்ஜெட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 24 hours இந்த பொண்ணு எப்போ எத்தனை முறை இன் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதையும் செக் பண்ண முடியும். பட் ஆதம்பாக்கம் சம்பவமும் அதையெல்லாம் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் இப்போ நிறைய ஹாஸ்டல் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி போகணும். இப்போ போடப்பட்டுள்ள சில விதிமுறைகள் வந்துட்டு விடுதிகளுக்கு மட்டுமா, இல்லை இந்த பேயிங் கெஸ்டாக இருக்காங்களே இது அவங்களுக்கும் பொருந்துமா? இல்லை, இப்போதைக்கு இந்த ஆக்ட்ன்றது வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ், லேடிஸ் பெண்கள் விடுதி இதுக்கு தான் போட்டிருக்காங்க. பேயிங் கெஸ்ட்ன்றதும் ஹாஸ்டலில் தான் வரும். இதை நம்ம ஐ மீன் பீப்புள் எல்லாரும் சேர்ந்துட்டு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. பட் கண்டிப்பாக அதை மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு தே வில் ரெகுலரைஸ் இட். சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் குளியல் அறையில் கேமரா பொருத்தப்பட்ட விவகாரம், அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட சர்ச்சை, இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படியான சூழ்நிலையில் சென்னையில் உள்ள விடுதிகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிகளை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, சென்னையில் உரிய அதிகாரிகளால் ஒப்புதல் தரப்பட்ட கட்டிடங்களில்தான் விடுதி காப்பகம் அமைக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. விடுதி நடத்துவோர் மாவட்ட சமூக நல அலுவலகரிடம் பதிவு சான்று உரிமம் பெற வேண்டும். பதிவு பெற்ற விடுதிகளின் பெயர் பட்டியல் முகவரியோடு December 31 மாவட்ட இணையதளத்தில் வெளியிடப்படும். 2019 ஜனவரி முதல் பதிவின்றி இயங்கும் எந்த விடுதியிலும் பெண்கள் குழந்தைகளை தங்க வைக்க வேண்டாம். பதிவின்றி இயங்கக்கூடிய விடுதிகள் பத்தின புகார்களை வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்தலான்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 9444841072.
இந்த ஒரு தொலைபேசியை பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கூட உங்களுடைய புகார் அளிக்கலாம் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புகார் குறித்து விசாரித்து சம்பந்தப்பட்ட விடுதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2019 ஜனவரி முதல் பதிவின்றி இயங்கும் எந்த விடுதிகளிலும் பெண்களோ குழந்தைகளோ தங்க வைக்கப்பட வேண்டாம்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆண் பெண் ஆகியோருக்கு தனித்தனி கட்டடம் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய விடுதியாக இருப்பின் அதன் காப்பாளராக பெண்களை மட்டுமே நியமிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விடுதி நடத்துவோர் தீயணைப்பு, காவல்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட துறைகளிடம் உரிய உரிமம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பதிவு செய்த அத்தாட்சி பெற்ற பின்னரே விடுதிகளை இயக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 50 குழந்தைகளுக்கு ஒரு விடுதி காப்பாளரும் 24 மணி நேரத்துக்கான பாதுகாவலர்களும் நியமிக்கப்பட வேண்டும். 50க்கும் மேற்பட்டோர் இருக்கும் இல்லங்களில் சிசிடிவி கேமரா டிவிஆர் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மணி நேரங்களிலேயே சென்னையில மட்டும் 8 விடுதிகள் பதிவு கோரி விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட விடுதிகளுக்கு பதிவு செய்ய விண்ணப்ப விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க.